உலகம் முழுவதும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மருந்து டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இப்போதைய சூழ்நிலையிலே, அதாவது குளிர்காலத்திலே, மழை காலத்திலே அதிகமான கொசுக்களாலேயும் பூச்சிகளாலேயும் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு அவதிப்படுகின்றோம். அந்த வகையிலே பல்வேறு கொசுக்களை போக்குவதற்கு இறைவன் நமக்கு இயற்கையாகவே அளித்திருக்கின்ற ஒரு மூலிகை பேய் விரட்டி என்று சொல்லுவார்கள். தமிழிலே பேய் மிரட்டி என்று கூட இதற்கு பெயர். அருவா சடைச்சி என்று ஒரு தமிழ் பெயர் இதற்கு உண்டு. இது அனிசோமெலஸ் மலபாரிக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. அனிசோமெலஸ் மலபாரிக்கா, மலபார் கேட்மின்ட் என்று இதற்கு ஆங்கில பெயர் உண்டு. இது ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே ஒவ்வாமை நோயை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதே போல் ஆன்டிகாலிக் என்கின்ற வகையிலே வலியை தணிக்கக்கூடியதாக, ஆன்டி ஃபங்கல் என்கின்ற வகையிலே பூஞ்ச காளான்களை போக்குகின்ற நிலையிலே இது பயன் தருகிறது. ஆன்டி கார்சினோஜெனிக் என்கின்ற நிலையிலே இது கேன்சர் என்கின்ற நோயை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லது தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்று சொல்லுகின்ற ஒன்று, முறை சுரம் என்று சொல்லுகின்ற காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்குகிறது. மேலே பூசுகின்ற பொழுது த இச்சிங் என்று சொல்லுகின்ற அரிப்பை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே இதை மேலே நாம் ஒத்தடமாக பயன்படுத்துகின்ற பொழுது இது வீக்கத்தை கரைக்கக்கூடியதாகவும் வலியை தணிக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. அதோடு கூட இது மலபார் என்று சொல்லுகின்ற கேரள மாநிலத்தை இது மையமாக கொண்டது. அது மட்டும் அல்லாமல் இது கொசு விரட்டியாக காய வைத்து இதனுடைய புகையை நாம் வீட்டிலே பரவ வைக்கின்ற நிலையிலே இது கொசுவை விரட்டுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. பொதுவாக இந்த பேய் விரட்டி என்று சொன்னால் இது நோய் விரட்டி என்று பொருள் கொள்வது மிகையாகாது. இதனுடைய இலைகள் சாதாரணமாக எரியக்கூடிய தன்மை உடையன. இந்த இலைகளை நாம் திரி போல இதை திரித்து கொஞ்சம் எண்ணெயை எரிவதற்காக, ஆரம்ப நிலையிலே எரிவதற்காக இதை எண்ணெயிலே நனைத்து வைத்து விட்டோமே ஆனால் இது துணியை போல எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கும். இந்த விளக்கை நாம் அன்றாடம் வீட்டிலே எரிய வைக்கின்ற போது இதனுடைய புகையினாலே கொசுக்கள் வாராது, நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கொசு நீக்கியாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அதோடு கூட இந்த இலையை விளக்கெண்ணெயிலே வதக்கி இதை போதுமான அளவுக்கு எடுத்து விளக்கெண்ணெய் இட்டு வதக்கி மேலே ஒத்தடமாக கொடுக்கின்ற பொழுது த ரொமாட்டிக் ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டு வலி, கவுட் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, அத்துணை வலிகளையும் விளக்கெண்ணெயிலே வதக்கிய இலையை ஒத்தடமிடுகின்ற பொழுது வீக்கமும் கரைந்து போகிறது, வலியும் தணிந்து போகிறது. 5-6 இலைகளை எடுத்து அதனோடு சிறிது மிளகு சீரகம் சேர்த்து தீநீராக நாம் கொடுக்கின்ற நிலையிலே முறைப்பட்டு வருகின்ற காய்ச்சல் என்பது விலகி போகிறது. த டிஸ்பெப்சியா என்று சொல்லுகின்ற பசியின்மையை போக்குகின்ற உள்மருந்தாக இதனுடைய தீநீர் விளங்குகிறது. அதோடு மட்டும் அல்லாமல் சளியை இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய பூக்களை தீநீராக வைத்து சிறு பாலருக்கு புகட்டுகின்ற நிலையிலே குறிப்பாக பல் முளைக்கின்ற பருவத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு வயிற்று வலி காய்ச்சல் காணுவது என்பது
இயற்கையாக எழுகின்ற ஒன்று. அந்த நிலையிலே இதனுடைய பூக்கள் நீல நிறத்திலே கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒன்று. ஒரு 10 பூக்களை கால் டம்ளர் நீரிலே இட்டு குழந்தைகளுக்கு புகட்டுகின்ற பொழுது பல் முளைக்கும் போது வருகின்ற காய்ச்சல் வலி என்பது விலகி போகிறது. இதனுடைய இலைகளை ஒரு பிடி எடுத்து 1 லிட்டர் நீரிலே இட்டு காய்ச்சி ஒரு போர்வையை போற்றி கொண்டு இதனுடைய ஆவியை பிடிக்கின்ற நிலையிலே தலை நீர் ஏற்றம், தலை பாரம், த சைனசிட்டிஸ் என்கின்ற வகையிலே நீர் கோர்வை, மூக்கடைப்பு, த த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்கின்ற வகையிலே தொண்டை கம்மல், தொண்டை கட்டு, இவை எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஒரு ஆவி மருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது. இது புகையாக புகைக்கின்ற பொழுது வீட்டிலே இருக்கின்ற கொசுக்களை விரட்டி நோய் வாராது தடுக்கிறது. இதை பற்றாக மேலே நாம் போடுகின்ற நிலையிலே வீக்கத்தை வலியை தணிக்கிறது. நம் பழங்குடியினர் இதை தேள்கடி, பாம்புக்கடி, வண்டுக்கடி இவற்றுக்கு மேலே பற்றிட்டு உள்ளுக்கு சிறிது சாற்றை தருவது என்பது வழக்கமாக விளங்குகிறது. இது விஷத்தை முறிக்கும் ஆன்டிடோட் என்கின்ற தன்மையை பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய நேயர்களே, இந்த அற்புதமான மூலிகை சாலை ஓரங்களிலே நாம் மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று. இது தும்பை இனத்தை சார்ந்த ஒன்று. நல்ல மனமுடையது, நல்ல குணமுடையது. இது அனைவரும் பெற்று பயன் தரத்தக்க ஒன்றாக விளங்குகிறது. இது ஒரு செடியை நாம் வீட்டில் வைத்தோமேயானால் பல்வேறு அது விருட்சமாக நமக்கு பரவி பயன் தருகின்ற ஒன்றாக விளங்குகிறது. அன்புக்குரிய நேயர்களே, தி அனிசோமெலஸ் மலபாரிகா என்று சொல்லுகின்ற இந்த பேய் மிரட்டி என்பது பேயை மட்டும் விரட்டுவது அல்லாமல் நமக்கு பேய் போல வந்து நம்மை அச்சுறுத்துகின்ற அத்துணை நோய்களுக்கும் இது ஒரு அற்புத மருந்தாகி பயன் தரும் என்பதிலே ஐயமில்லை. அன்புக்குரிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி drsakthisubramani.com. மற்றும் யூடியூபில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பாருங்கள். மற்றவர்க்கும் பார்க்க பரிந்துரை செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலைபெறும்.